The Rooster News நேயர்களுக்கு வணக்கம். கொரோனா வைரஸின் உடைய இரண்டாம் அலை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய தாக்கம் என்பது அதிக அளவில் இருந்துட்டு இருக்கு. மருத்துவமனைகளில் இடம் கிடைக்காமல் சிகிச்சை கிடைக்காமல் ஆக்ஸிஜன் பற்றாக்குறை ஏற்பட்டு இறந்தவர்களின் உடைய உடல்களை எரிப்பதற்கு கூட அந்த மயானத்தில் இடம் இல்லாமல் ஒட்டுமொத்த நாட்டு மக்களுமே ஒரு மிகப்பெரிய போராட்டத்துல தான் இருந்துட்டு இருக்காங்க. இது ஒரு புறம் இருக்க இன்னொரு புறம் பாத்தீங்கன்னா தலைநகர் டெல்லியில 8 மாத காலமாக விவசாயிகள் அனைவரும் வேளாண் சட்டங்களுக்கு எதிராக தங்களுடைய போராட்டத்தை நடத்தி வந்துட்டு இருக்காங்க. இப்படி நாட்டு மக்கள் அனைவருமே ஏதோ ஒரு வகையில ஏதோ ஒரு காரணத்திற்காக தினம் தினம் போராடி கொண்டுதான் இருந்துட்டு இருக்காங்க. இந்த போராட்டத்திற்கு மிகவும் ஒரு மைய புள்ளியாக இருப்பது யார் என்று பார்க்கும் பொழுது அது மத்திய அரசாக தான் இருக்கிறது. இப்போ ஒட்டுமொத்த அழுத்தமுமே மத்திய மோடி அரசாங்கத்தின் மீது தான் விழுந்திருக்கிறது. இந்த நேரத்துல இந்த மோடி அரசு என்ன செய்ய போகிறது இதெல்லாம் குறித்து பார்க்கும் பொழுது இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா நடுத்தர வர்க்க மக்கள் மத்தியில மோடி அரசின் உடைய அந்த செல்வாக்கு என்பது குறைந்து விட்டது அப்படிங்கிற ஒரு ஆய்வின் முடிவுகள் வெளியாகி இருக்கு. இதெல்லாம் எதை குறிக்கிறது? இந்த ஆய்வுகள் எதன் அடிப்படையில் எடுக்கப்பட்டது? அந்த ஆய்வின் முடிவுகள்ல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இவை அனைத்துக்கும் மோடி அரசு என்ன பதில் சொல்ல போகிறது? இந்த வீடியோல இதை பத்தி தான் நம்ம விரிவா பார்க்க போறோம். தகுதியானவர்கள் தடுப்பூசி போட்டுக்கொள்ளவில்லை என்றால் கொரோனா வைரஸின் உடைய 2ஆம் அலை மட்டுமல்ல 3வது அலை 4வது அலை என்று இந்த அலைகள் தொடர்ந்து நீடித்து கொண்டே இருக்கும் என்று நிபுணர்கள் கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. வெறும் நகர்ப்புறங்கள்ல மட்டும் இருந்த இந்த ஒரு கொரோனா வைரஸ் ஆனது தற்பொழுது கிராமப்புறங்கள் வரைக்குமே அதிதீவிரமாக பரவி கொண்டிருக்கிறது. இந்த கொரோனா வைரஸ் இன்னும் இந்தியாவை என்னென்ன பாதிப்புகளை ஏற்படுத்த செய்ய போகிறது அப்படிங்கிறது கணிக்கவே முடியாத அளவில் இருந்துட்டு இருக்கு. தடுப்பூசி, ரெம்டெசிவர், ஆக்சிஜன், மருத்துவ உபகரணங்கள் பற்றாக்குறை, வரிசையில் நின்று கொண்டிருக்கக்கூடிய ஆம்புலன்ஸ்கள், நிரம்பி வழிந்து கொண்டிருக்கக்கூடிய மருத்துவமனைகள், எரிப்பதற்கு இடம் கிடைக்காமல் தவித்து வந்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள் என்று இந்த கொரோனா வைரஸால பாதித்த மற்றும் அந்த பாதிக்கப்பட்டவர்களின் உடைய உறவினர்கள் என்று ஒவ்வொருவரும் அணுதினமும் மரணத்தின் உடைய எல்லைக்கே சென்று வருகிறார்கள் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவிற்கு கொரோனா வைரஸின் உடைய 2ஆம் அலை தீவிரமாக இருந்துட்டு இருக்கு. நாடு முழுவதுமே அணுதினமும் வரக்கூடிய அந்த கொரோனா நோய் தொற்றால் ஏற்பட்ட மரணங்களின் உடைய நிகழ்வுகள் என்பது நம் அனைவருக்குமே அதிர்ச்சி அடையக்கூடியதாக தான் இருந்துட்டு இருக்கு. ஏன்னா பீகாரில் இருக்கக்கூடிய பாட்னாவில் பார்த்தீங்கன்னா ஒரு 6 வயது குழந்தை தன்னுடைய தந்தை இரவில் இறந்து விட்டார் என்பது கூட தெரியாமல் இரவு முழுக்க தன் தந்தையுடனே உறங்கி இருக்கிறாங்க. காலையில எழுந்ததுமே பிஸ்கட் சாப்பிட்டு தன்னுடைய தந்தை மொபைலை எடுத்து வீடியோ கேம்லாம் விளையாண்டு இருக்கிறாங்க. தன்னுடைய தந்தை இரவிலேயே கொரோனா நோய் தொற்று ஏற்பட்டு இறந்திருக்கிறார் என்ற ஒரு செய்தி தெரியாமலே தான் அந்த குழந்தை இருந்திருக்கிறது. அதே போல உத்தரப்பிரதேச மாநில ஜான்பூர்ல பாத்தீங்கன்னா தன்னுடைய மனைவியின் உடலை எரிக்க வேண்டும் அல்லது புதைக்க வேண்டும் என்பதற்காக சைக்கிளில் வைத்த அந்த மனைவியின் சடலத்தை எடுத்து சென்றிருக்கக்கூடிய காட்சிகளையும் நாம் பார்த்தோம். இன்னொரு இடத்தில் பார்த்தீங்கன்னா தன்னுடைய தாய்க்கு, அதாவது கொரோனா நோய் தொற்று ஏற்பட்ட தாய்க்கு ஆக்சிஜன் தேவைப்பட்டிருக்கிறது. அதற்காக காலி சிலிண்டரை கையில் வைத்து கொண்டு அதனை எப்படியாவது நிரப்பிவிட வேண்டும் என்று ஒரு நாள் இரவு முழுவதும் வெளியிலேயே காத்து கொண்டிருந்த ஒரு மகளின் கதையையும் கேட்க முடிந்தது. ஆனா கடைசி நிமிடத்துல அந்த ஆக்சிஜன் சிலிண்டர் நிரப்புவதற்கு ஒரு சில நிமிடங்களுக்கு முன்னதாக பார்த்தீங்கன்னா தன்னுடைய தாய் இறந்து விட்டதாக அந்த மகளுக்கு ஒரு செய்தி வருகிறது. இவ்வளவு நிகழ்வுகளும் இதே இந்திய நாட்டில் தான் நடந்து வந்துட்டு இருக்கு. இன்னும் ஏராளமான நிகழ்வுகள் வெளியே தெரியாமலேயே இருந்துட்டு இருக்கு. தலைநகர் டெல்லியை எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட ஆக்சிஜன் சிலிண்டர் வாங்குறதோ இல்ல மருத்துவமனைகளில் சிகிச்சைக்காக அனுமதியை பெறுவதோ அவ்வளவு சாதாரண விஷயமாக இருக்கிறது கிடையாது இந்த ஒரு பேரிடர் காலகட்டத்துல. ஆந்திர பிரதேச மாநிலத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட ஒரு 5 நிமிடங்கள் ஆக்சிஜன் சிலிண்டர்கள் வருவதற்கு தாமதமான காரணத்தினால் ஒரு மருத்துவமனையில ஒரே நேரத்துல 11 நோயாளிகள் ஆக்சிஜன் பற்றாக்குறையால இறந்து போயிருக்காங்க. இங்க எவ்வளவு பணம் வச்சிருக்கோம், எவ்வளவு வசதியா இருக்கோங்கிறது முக்கியமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். எவ்வளவு பணம் வைத்திருந்தாலும் கூட, பணம் கொடுத்தாலும் கூட இங்க ஆக்சிஜன் என்பது கிடைப்பது கிடையாது. மருத்துவமனைகளில் இடமும் கிடைக்கிறது கிடையாது. சரி, பெரு நகரங்களில் தான் இந்த மாதிரியான ஒரு இக்கட்டான சூழல் நிலவி கொண்டிருக்கிறதுன்னு பார்த்தா இது கிராமப்புறங்களிலும் கூட அப்படித்தான் இருந்து கொண்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனா அடிப்படை வசதிகள், மருத்துவ சுகாதார கட்டமைப்புகளே இல்லாத கிராமப்புறங்களில் இந்த கொரோனா நோய் தொற்று ஏற்பட்டு இறப்பவர்களுடைய எண்ணிக்கை கண்டிப்பாக அதிகமாகவே இருக்கும். தங்களுக்கு இந்த நோய் தொற்று ஏற்பட்டிருக்கிறதா இல்லையா என்பது கூட தெரியாமல் தான் அந்த மக்கள் அனைவருமே இருந்து கொண்டிருப்பார்கள். இந்த மாதிரி டெல்லி, மீரட், நாக்பூர், நாசிக், லக்னோ போன்ற எல்லா நகரங்களிலுமே ஒட்டுமொத்த இந்திய நாட்டிலேயுமே இந்த வைரஸ் தொற்றானது மிக அதிதீவிரமாக பரவி வந்துட்டு இருக்கு. இப்படி தனக்கு தெரிந்தவர்கள், தன்னுடைய நண்பர்கள், தன்னுடைய உறவினர்கள் என்று அவர்கள் அனைவரையும் காப்பாற்றுவதற்காக, அவர்களுக்கு அந்த ஆக்சிஜன் கிடைப்பதற்காக இவர்கள் செய்து வந்து கொண்டிருக்கக்கூடிய போராட்டம் என்பது தினசரி அதிகரித்து கொண்டே தான் இருக்கிறது. இப்படி கொரோனா வைரஸுடன் போராடி கொண்டிருக்கக்கூடிய மக்கள் ஒரு புறம் இருக்க, இன்னொரு புறம் இந்த வேளாண் சட்டங்களுடன் கொரோனா வைரஸையும் எதிர்த்து போராடி வந்துட்டு இருக்காங்க ஒட்டுமொத்த விவசாயிகளும். ஏன்னா தலைநகர் டெல்லியில பாத்தீங்கன்னா மத்திய அரசு கொண்டு வந்த இந்த 3 வேளாண் சட்டங்களுக்கு எதிராக கிட்டத்தட்ட 8 மாதங்களாக தொடர்ந்து போராட்டத்துல ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க விவசாயிகள். இப்பொழுது கொரோனா வைரஸினுடைய பரவல் என்பது மிகவும் அதிக அளவில் இருந்து கொண்டிருக்கும் காரணத்தினால தங்களுடைய போராட்டங்களை எந்த ஒரு வைரஸாலும் கட்டுப்படுத்த முடியாது என்ற ஒரே ஒரு நம்பிக்கையுடன் தொடர்ந்து தங்களுடைய போராட்டத்தை நடத்தி வந்துட்டு இருக்காங்க விவசாயிகள். கொரோனா நோய் தொற்று வராமல் அந்த பரவல் ஏற்படாமல் மிகுந்த பாதுகாப்பு நடவடிக்கைகளுடன் இந்த போராட்டம் நடைபெற்று வருவதாக சொல்றாங்க. பாரத் கிசான் சங்கத்தில் இருக்கக்கூடிய ரூப் சிங் எனும் நபர் என்ன சொல்றாருன்னா, திக்ரி எல்லை பகுதியில இருந்து பாத்தீங்கன்னா அதாவது இவங்களுடைய இந்த போராட்ட களத்தில் இருந்து 17 கிலோமீட்டர் தொலைவில் வரைக்குமே கிருமி நாசினி தெளிக்கப்பட்டிருப்பதாக சொல்லியிருக்கிறார். போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அனைத்து விவசாயிகளுக்கும் முகக்கவசம் மற்றும் சானிடைசர் கொடுக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லியிருக்கிறார். எல்லா தகுந்த நடவடிக்கைகளையும் முறையாக பாதுகாப்பாக இங்கு எடுக்கப்பட்டு வந்துட்டு இருக்கு. ஆனா இந்த பாதுகாப்பு நடவடிக்கைகள் அனைத்துமே அரசால் மேற்கொள்ளப்படவில்லை. ஒட்டுமொத்த விவசாய சங்கங்களும் ஒன்றிணைந்து இந்த நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. மேலும் விவசாய சங்க தலைவரான அபிமன்யு கோஹர் கூறுகையில் என்ன சொல்லியிருக்காருன்னா, சிங்கு எல்லை பகுதியில ஒவ்வொரு பகுதியிலும் அதாவது விவசாயிகள் இருக்கக்கூடிய முகாமிட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பகுதியிலுமே கிருமி நாசினியானது தெளிக்கப்பட்டு தான் வந்துட்டு இருக்கு. இங்கு அவசர கொரோனா சிகிச்சை மையமானது அமைக்கப்பட்டிருக்கிறது. விருப்பம் உள்ள அனைத்து நபர்களுமே இங்கு சென்று தடுப்பூசிகளை போட்டுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முழுக்க முழுக்க தகுந்த பாதுகாப்பு நடவடிக்கைகளானது இந்த இடத்தில் மேற்கொள்ளப்பட்டு வந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் விவசாயிகளுக்கு கதா நீர் கூட கொடுக்கப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது கபசர குடிநீர் போன்ற அவர்கள் இயற்கையாகவே தயாரித்த அனைத்து விவசாயிகளும் அதனை தினமும் அருந்தி வந்து கொண்டிருப்பதாக அவங்க தெரிவிச்சிருக்காங்க. இப்படி விவசாயிகள் தங்களுடைய அந்த ஒற்றை கோரிக்கைகளை முன்வைத்துக் கொண்டு கிட்டத்தட்ட 8 மாத காலமாக இந்த போராட்டத்தை தொடர்ந்து மனதைரியத்துடன் நடத்தி வந்துட்டு இருக்கிறாங்க. தலைநகர் டெல்லியை பொறுத்த வரைக்கும் இந்த கொரோனா வைரஸின் உடைய 2ஆம் அலை எவ்வளவு தீவிரமாக இருக்கிறது என்பதை செய்திகள் வாயிலாக நாம் அனைவராலுமே பார்க்க முடிகிறது. ஆனாலும் கூட விவசாயிகள் தங்களுடைய உயிரையும் பொருட்படுத்தாமல் இந்த வேளாண் சட்டங்கள் எங்களுக்கு தேவையில்லை என்று தொடர்ந்து போராட்டத்தை நடத்தி வந்துட்டு இருக்காங்க. ஆனா இவர்களுடைய இந்த கோரிக்கைக்கு கொஞ்சம் கூட செவி சாய்க்காமல் தான் இந்த மத்திய மோடி அரசாங்கம் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த 5 மாநில சட்டமன்ற தேர்தல் நடத்தப்பட்ட பொழுது ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் சென்று பிரச்சாரம் மேற்கொள்ள முடிந்த இதே மோடி அரசாங்கத்தால விவசாயிகளின் உடைய அந்த கோரிக்கைகளை கேட்பதற்கு மட்டும் நேரமில்லை என்ற ஒரு காரணத்தை சொல்கிறது. கொரோனா வைரஸால பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஏதேனும் ஒரு உதவி தேவைப்பட்டால் Facebook, ட்விட்டர் மற்றும் சமூக வலைதளங்கள் இந்த ஊடகங்களின் வாயிலாக மட்டும்தான் தங்களுக்கு தேவையான உதவிகளை அந்தந்த குடும்பத்தினர் உறவினர்கள் கேட்டுக்கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க. மற்றபடி இந்த அரசாங்கம் என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது என்று கேட்டால் அது கேள்விக்குறியாக மட்டும்தான் இருக்கிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு சில மாதங்களுக்கு முன்பாக ஒட்டுமொத்த நாடுகளுக்குமே இந்தியா ஒரு முன்னுதாரணமாக இருந்ததுன்னு சொல்லலாம் தடுப்பூசி விஷயத்தில். ஏன்னா மற்ற நாடுகளுக்கு தடுப்பூசியை கொடுத்து கொண்டு ஏராளமான உதவிகளை இந்திய நாடு செய்து கொண்டிருந்தது. அதுவே இப்பொழுது எடுத்து பார்க்கும் பொழுது ஆக்சிஜனை கூட ஏற்பாடு செய்து தர முடியாத ஒரு அரசாக தான் இந்த இந்திய அரசு இருந்து கொண்டிருக்கிறது. ஒட்டுமொத்த நாடுகளும் இப்போ ஒன்றிணைந்து இந்திய அரசுக்கு உதவி செய்து கொண்டு வந்துட்டு இருக்காங்க. கொரோனா வைரஸின் உடைய முதல் அலையை வெற்றி கொண்டதாக பெருமையாக பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இதே மத்திய அரசு தான் கொரோனா வைரஸின் உடைய 2ஆம் அலையில் தன்னுடைய கவனக்குறைவால் ஏற்பட்ட இந்த அலட்சியத்தை ஏற்று அதற்கு பதில் கூறவும் மறுத்து வந்துட்டு இருக்கு. கொரோனா தடுப்பூசி ஜனவரி 16ஆம் தேதி அன்றே போடப்பட்டாலும் கூட இந்த ஒரு பணியை தீவிரப்படுத்தாமல் இருந்ததும் சமூக இடைவெளியை பின்பற்றாமல் இருந்ததும் முகக்கவசம் அணிவதை கட்டாயப்படுத்தாமல் இருந்தது மட்டும்தான் கொரோனா வைரஸினுடைய 2ஆம் அலை இவ்வளவு தீவிரம் எடுத்ததற்கு மிக முக்கிய காரணமாக இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் இந்த சேவைகள் அனைத்தையுமே தீவிரப்படுத்தாமல் அதனை வலுப்படுத்தாமல் இருந்துவிட்டு ஒரு சில தளர்வுகளை இந்த மத்திய அரசு அறிவித்தது மட்டும்தான் கொரோனா வைரஸினுடைய 2ஆம் அலை இந்திய நாட்டில் இவ்வளவு தீவிரம் அடைந்ததற்கு மிக முக்கிய காரணம். நகர்ப்புறங்களில் இருந்த இந்த கொரோனா வைரஸ் தொற்றானது தற்பொழுது கிராமப்புறங்கள் வரைக்கும் சென்றிருக்கிறது. நகர்ப்புறங்களில் இருந்த பொழுதே இது தீவிரம் அடைந்த பொழுதே இதனை ஒரு எல்லைக்குள் கொண்டு வராமல் ஒரு கட்டுப்பாடுகளை விதிக்காமல் இதனை கிராமப்புறங்கள் வரைக்கும் எடுத்து சென்றதற்கு மிக முக்கிய காரணம் இந்த மோடி அரசு மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகிறது. இது அந்தந்த கிராமப்புற மக்களுக்கு மத்தியிலேயே முன்வைக்கப்படுகிறது. குறிப்பா பாத்தீங்கன்னா இப்ப நிறைய அழுத்தங்களுக்கு விமர்சனங்களுக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறது இந்த மோடி அரசாங்கம். ஏன்னா நகர்ப்புறங்கள்ல இருந்து கிராமப்புறங்களுக்கு சென்றறியும் வரைக்குமே எந்த ஒரு முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகளையுமே இந்த மத்திய மோடி அரசு செய்யவில்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டுகள் தான் முன்வைக்கப்படுது. முதல் அலையில் ஏற்பட்ட அந்த பாதிப்புகள் இறப்புகளுடன் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இரண்டாவது அலையில் அதி தீவிரமாக தான் இந்த வைரஸ் தொற்றானது இருந்து வந்துட்டு இருக்கு. இப்போ இந்த புள்ளி விவரங்கள், இந்த விவாதங்கள், இந்த விமர்சனங்கள் என்ற அனைத்தையும் தகர்த்து விட்டு உடனடியான தீர்வாக இதற்கு என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறதை மட்டும்தான் நாம் விவாதிக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்கள் முன்வைக்கப்படுது. குறிப்பா தடுப்பூசி போட்டுக்கொள்வதை நாம் அனைவருமே உறுதிப்படுத்த வேண்டும், அதனை உடனடியாக செயல்படுத்த வேண்டும், அதனை தீவிரப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கைகள் தான் இந்த காலகட்டத்தில் முன்வைக்கப்படுகிறது. இந்த நேரத்துல தான் பல்வேறு விமர்சனங்களுக்கு ஒரு அழுத்தங்களுக்கு ஆளாக்கப்பட்டு மௌனத்தில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய மத்திய மோடி அரசாங்கம் இன்னொரு விமர்சனத்துக்கும் ஆளாகி இருக்கிறது. ஆதாரத்துடன் நடுத்தர வர்க்க மக்களுக்கு மத்தியில 13% அளவில் தன்னுடைய செல்வாக்கை இழந்துள்ளது மோடி அரசு அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆய்வு முடிவுகள் தெரியப்படுத்துது. அதாவது கடந்த ஆண்டு மார்ச் மாதம் பாத்தீங்கன்னா கொரோனா வைரஸ் தொற்று காரணமாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பொது முடக்கத்தை அறிவிச்சிருந்தார். என்னதான் பொது முடக்கத்தை அறிவித்திருந்தாலும் கூட இந்திய நாட்டினுடைய பொருளாதாரத்தை அவர் கவனித்துக் கொள்ளவில்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டது. அதே போன்று 2020 அக்டோபர்ல பாத்தீங்கன்னா கடந்த ஆண்டை விட இந்த நாட்டு மக்களினுடைய சராசரி குடும்ப வருமானம் என்பது 12% குறைந்துள்ளது அப்படிங்கிற ஒரு புள்ளி விவரங்களும் வெளியாகி இருந்தது. நடுத்தர மக்கள் கூட பொருளாதார ரீதியாக பாதிக்கப்பட்டுள்ளனர் என்பது இதன் மூலமாகவே தெரிய வந்திருக்கு. 2024ஆம் ஆண்டு வரைக்குமே இந்த நாடாளுமன்ற தேர்தல் என்பது இருக்காது அப்படின்னு சொல்லியிருந்தாலும் கூட நடந்து முடிந்த இந்த மாநில சட்டமன்ற தேர்தலில் பாஜக மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை சந்தித்தது அப்படின்னு தான் சொல்லணும். தற்போதைய கொரோனா நெருக்கடிக்கு மத்தியில அமெரிக்காவை சேர்ந்த மார்னிங் கன்சல்ட் என்ற ஒரு நிறுவனம் குளோபல் லீடர்ஸ் பட்டியலில் உள்ள பிரதமர் மோடியின் செல்வாக்கு குறித்து ஒரு கணிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. அதுல ஆகஸ்ட் 2019 முதல் ஜனவரி 2021 வரை நடுத்தர மக்களிடம் மோடியின் செல்வாக்கானது 80% இருந்தது. இந்த ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் அந்த மதிப்பீடு 67% குறைந்துள்ளது. அதாவது மோடியின் செல்வாக்கானது 13% அளவிற்கு குறைந்துள்ளது என்று புள்ளி விவரங்கள் வெளியிடப்பட்டிருக்கு. அடுத்த ஆண்டு உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட ஒரு சில மாநிலங்களில் பேரவை தேர்தல் நடக்கவிருக்கும் சூழ்நிலையில் மோடி அரசாங்கத்தினுடைய ஒரு செல்வாக்கு குறைந்திருப்பது தேர்தலில் நிச்சயமாக பிரதிபலிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புகள் இருந்துட்டு இருக்கு. இதற்கு மிக முக்கிய காரணம் என்னன்னா இந்த கொரோனா நெருக்கடி காலத்தை சரியாக கையாளாமல் இருந்ததற்காகவும் இந்த பணிகளை தீவிரப்படுத்த இருந்ததற்காகவும் தான் மக்கள் இவர் மீது அதிக கோபத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இது தேர்தலில் அவர் நிச்சயமாக இதற்கான ஒரு தீர்வை பார்ப்பார் அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்கள் முன்வைக்கப்படுது. கடந்த 2006 முதல் 2016ஆம் ஆண்டு வரை எடுக்கப்பட்ட கணக்கெடுப்பின்படி வறுமை கோட்டிற்கு கீழ் இருந்த 27.30 கோடி மக்கள் நடுத்தர வர்க்கத்தில் சேர்ந்திருக்கிறாங்க. நடுத்தர வர்க்க மக்கள் தொகை சுமார் 60 கோடியாக இருக்கு. இந்த நடுத்தர வர்க்க பிரிவில் பார்த்தீங்கன்னா மருத்துவர்கள், தகவல் தொழில்நுட்ப ஊழியர்கள், அரசு ஊழியர்கள், சிறு வணிகர்கள் என்று இவர்கள் அனைவருமே அடங்குவார்கள். இவர்கள் அனைவருமே வந்து கொரோனா நெருக்கடியால மிகப்பெரிய ஒரு பொருளாதார இழப்பை சந்தித்த நபர்களாக பார்க்கப்படுகிறார்கள். குறிப்பா இவர்கள் அனைவருமே பாஜகவையும் இந்த மோடி அரசாங்கத்தையும் ஆதரித்து வந்த நபர்களாக தான் இருக்கிறார்கள். ஆனா இப்ப இவர்கள் அனைவருமே மோடி அரசுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை தான் கையில் எடுத்திருக்கிறாங்க. இதற்கு மிக முக்கிய காரணமே கொரோனா வைரஸால் போடப்பட்ட அந்த பொது முடக்கம், அந்த பொது முடக்கத்தால் ஏற்பட்ட பொருளாதார சரிவு மட்டும்தான். இது குறித்து லோக்நிதியினுடைய இணை இயக்குனர் சஞ்சய்குமார் கூறுகையில், இந்த பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அவருடைய நாட்டு மக்களை ஏமாற்றமடைய செய்து விட்டார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. குறிப்பா இவங்கள நடுத்தர வர்க்க மக்கள் அதிக அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. பிரதமரினுடைய அலுவல் ரீதியான பணியை விரும்பாதவர்களின் எண்ணிக்கை 2019ஆம் ஆண்டு ஆகஸ்ட்ல 12% இருந்தது. ஆனா இந்த ஆண்டு ஏப்ரல் மாதத்துல இது 28% உயர்ந்திருக்கிறது. இப்படி நாளுக்கு நாள் பிரதமர் நரேந்திர மோடி அரசின் மீதான விமர்சனங்களும் விவாதங்களும் அதிகரித்து கொண்டேதான் இருக்கிறது. மக்களுடைய போராட்டமும் அதிகரித்து கொண்டேதான் இருக்கிறது. இந்த நெருக்கடியான காலகட்டத்தில் எந்த மாதிரியான கட்டுப்பாடுகள் விதிக்க வேண்டும், எந்த மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை இந்த மக்கள் மத்தியில் ஏற்படுத்த வேண்டும் என்பதை தவற விட்டுவிட்டு இந்து சமய விழாக்களுக்கு எப்படி அனுமதி கொடுப்பது, தேர்தல் பிரச்சாரங்களில் என்னென்ன வசனங்களை பேசுவது என்பதில் மட்டும்தான் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கவனத்தை செலுத்தியிருக்கிறார் அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் தான் முன்வைக்கப்படுகிறது. இப்போது வெளிவந்திருக்கக்கூடிய இந்த ஒரு ஆய்வுகளின் வாயிலாகவும் மக்களினுடைய இந்த ஒரு எண்ணங்களின் வாயிலாகவும் இனிவரும் தேர்தல்களில் பாஜக எது மாதிரியான ஒரு இடத்தை பிடிக்க போகிறது என்பது தெளிவாகவே தெரிகிறது. மேலும் இது போன்ற செய்திகளுக்கு The Rooster சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் நன்றி, வணக்கம்.